ஒரு விஷயத்துல உடனே முடிவெடுக்க முடியாம தடுமாறுறீங்களா? ரெண்டு சாதகமான முடிவுகள் இருக்கும்போது எந்த முடிவு எடுத்தா பின்னாடி நான் வெற்றி பெற முடியும்னு தடுமாறுறீங்களா? உங்களுக்கான தீர்வுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த முடிவை எடுக்கிறதுன்னு ஒரு பெரும் குழப்பம் இருக்கும். ஒரு பிள்ளைகளை வந்து இரண்டு வேறு விதமான படிப்புகள், எந்த படிப்பு எடுத்தால் சரியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை ஒரு நண்பர் கேட்குறாரு, சொந்தக்காரன் கேட்குறாரு, யாருக்கு கொடுக்கறதுன்னு குழப்பமாக இருக்கும். இன்னும் சில நேரம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து முதலீடு செய்கிற போது நிலத்தில் முதலீடு செய்யலாமா, இல்லை வங்கிகளில் முதலீடு செய்யலாமா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா. இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கின்ற போது எந்த முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு தவறுதலான முடிவு எடுத்துட்டோம்னா பல வருடங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். இப்படி நிறைய பேருக்கு இருக்கு. எந்த படிப்பு எடுக்கிறது, ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகள் வந்தால் எந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, ஒரே நேரத்தில் இரண்டு விதமான வெளிநாட்டுக்கு போக வேண்டி வந்தால் எந்த நாட்டுக்கு போகலாம், இப்படி எல்லாருக்குமே இரண்டு சாய்ஸ் வருகிற போது எது பெஸ்ட்னு அந்த நேரத்தில் முடிவெடுக்க முடியாது. நிறைய குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. அதற்காக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 72% நீரினால் நிரம்பி இருக்கிறது. நீர் இல்லாமல் எந்த உணவுப் பயிரும் உற்பத்தி செய்ய முடியாது. அதே மாதிரி நம்முடைய உடலில் 80% நீர் இருக்குது. அதே மாதிரி மூளையிலையும் அதிகப்படியான நீர் இருக்குது. இந்த நீர் வந்து மனிதனோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒன்று. நம்ம தாயின் கருவறையில் இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த 10 மாதம் முழுசாக அந்த நீர் அடங்கிய அந்த நீர் குடத்தில் தான் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீர் மனிதனுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டிட்டு வருது. இந்த பிரபஞ்சம் முதன் முதலில் இந்த பூமியினுடைய உயிர்கோளம் தொடங்கிய போது சரியாக அந்த 4.6 அந்த நேரத்தில் தான் முதல் உயிர் ஜனிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மெல்லிய பனி நீர்த்துளிகள் நிரம்பிய அந்த நேரத்தில் தான் உயிர் சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் நீர் நம்மோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நீர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய மூளையின் செல்கள் எல்லாமே ஒரு விதமான ஒருங்கிணைப்பு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி தியானத்தில் இருக்கிற போது மனம் முழுமையாக அமைதியான நிலையில் இருக்கிற போது ஒருமுகத்தன்மை கிடைக்குது, சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் சரியான முடிவுகள் கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி நாம் குளிக்கும்போது நம் மனம் அமைதி அடைகிறது, மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது. இயற்கையிலேயே நீரோடு பிறந்த நாம் நீர் நம் மேலே கொட்டும்போது அந்த ஒரு உணர்வு மெல்லிய ஒரு அமைதித்தன்மை வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் குழப்பமான எந்த முடிவுகளை நீங்கள் சிந்திச்சா கூட சரியான முடிவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது நிறைய விஷயங்களை நம்ம பொருத்தி பார்க்கிற போது சரியாக தான் இருக்குது. அந்த விஷயம் நடைமுறை கொண்டு வர போது 100% வெற்றியாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குழப்பமான மனநிலையில் இருக்குது, சரியான முடிவு எடுக்க முடியலனா குளிக்கும்போது யோசிங்க, நிச்சயமாக அந்த முடிவு வெற்றிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பழக்கம் உங்களுக்கு வெற்றியின் ஏணிப்படிகளில் ஏறி வர்றதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மற்றொரு நாள் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.